இப்போதான் பார்த்தீங்கன்னா கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்து நம்மளுக்கு கேஜிஎஃப் டூன்னு ஒரு பெரிய புயலை உருவாக்கி வந்திருக்கு. நம்மளுக்கு அவ்வளோ பெரிய கலெக்ஷனை வந்து கேஜிஎஃப் டூ தமிழ் சினிமாவில் இப்போ சமீபத்தில் வந்து மிகப்பெரிய கலெக்ஷன், 100 கோடிக்கு மேலே தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு டப் செய்யப்பட்ட படம் அவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா இவங்க நேரடியாக தமிழ், தெலுங்கு, மலையாளம் என்ன எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு முயற்சிக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கிற பட்சத்தில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். கன்னட சினிமா வந்து நிறைய லெஜெண்ட்ஸை வந்து தமிழ் சினிமா கொடுத்துருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, முதல் முதல்ல கன்னடத்தில் அறிமுகமானவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டராக பாலமேந்திர சார். அதுக்கு பிறகு தான் தமிழில் அழியாத கோலங்கள் பண்ணார், கோகிலா தான் ஃபஸ்ட்டு கன்னடத்தில் பண்ணார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய லெஜெண்டரி இயக்குனர் மணிரத்னம் சாரம் பார்த்தீங்கன்னா முதல்ல அறிமுகமானது கன்னடத்தில் தான், பல்லவி அணு பல்லவின்ற படம். அதுக்கு பிறகு தான் இங்கே தமிழில் வந்து படங்கள் பண்ணார். அப்படி கன்னட சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், நிறைய பேருக்கு வந்து கன்னட சினிமா ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு. நம்முடைய இயக்குநர்களுக்கு, நம்ம கொண்டாடுற மிகப்பெரிய இயக்குநர்களுக்கெல்லாம் வந்து கன்னட சினிமா வந்து ஒரு மிகப்பெரிய மதர் லாங்குவேஜ் மாதிரி நம்ம போய் அங்கே லான்ச் ஆகலாம், அதுலேருந்து கற்றுக்கிட்டு வேறு மொழிகளில் மிக பெருசாக வரலாம் அப்படின்ற ஒரு மொழியாக கன்னட மொழி நிறைய பேருக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. நம்ம கொண்டாடின பல படங்கள் வந்து கன்னட படங்கள் தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவாஜி சாருடைய 200வது படம் பார்த்தீங்கன்னா திரிசூலமும் ஒரு கன்னட படத்தினுடைய ரீமேக். அதே மாதிரி நம்ம பெருசாக கொண்டாடின சந்திரமுகியும் ஒரு கன்னட படம் அண்ட் மலையாள படத்தினுடைய ரீமேக். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு கன்னட இண்டஸ்ட்ரி, ஒரு த்ரைவிங்கான ஒரு இண்டஸ்ட்ரி, இன்றைக்கி இந்திய சினிமாவை கொண்டாடுற கேஜிஎஃப் டூ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்த ஒரு கன்னட இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ நம்மளுக்கு தமிழால் இருக்கிற ஒரு ஆறுமுகம் வந்து இயக்குனர் அறிமுகமாகிறது ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். ஆறுமுகம், நீங்கள் தமிழால் இருந்துட்டு இப்போ கன்னடத்தில் ஒரு படம், கன்னடா, மலையாளம், தெலுங்கு, கன்னடா அப்படின்னு ஒரு பல மொழிகளில் நீங்கள் இந்த படத்தில் அறிமுகமாகறீங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு பெரிய என்ன சொல்கிறது சக்ஸஸை கொடுத்து உங்களே ஒரு பெரிய இயக்குனராக இங்கே மாற்றணும்னு நான் இந்த நேரத்தில் வாழ்த்துறேன். அண்டு ஸோ இந்த படம் த கிரிமினல், இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே ரொம்ப பெருசாக கிராண்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஆப்பிள் என்ன பைனாப்பிள், உங்களுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நான் நினச்சேன் யாரோ ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்னு பார்த்தா, நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய ரவுண்ட் இருக்குது, உங்களை நிறைய பேர் யூஸ் பண்ணிப்பாங்க உங்களோட பேக்ரவுண்ட் மியூசிக்காக. பாடல்கள் பொறுத்தவரையும் வந்து நல்ல அருமையாக நம்முடைய பாடலாசிரியர் எழுதியிருக்காரு. இன்ஃபேக்ட் நிறைய பேசுனீங்க ஃபஸ்ட்டு மேடையில் நீங்கள், அண்டு உங்கள் மனைவிக்கு தேங்க் பண்ணீங்களே, அங்கே நிற்கிறீங்க, வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக இருக்கலாம். இல்லை ராகினி மேடம் சந்தோஷப்படுவீங்கள, உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாடல் கொடுத்துருக்கீங்க. அதுவும் முதல்ல அந்த கிரிமினல் ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கொடுத்த எல்லா வரிகளும் ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப வாழ்க்கையை பற்றி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. அண்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் கிடைக்கும். பிரேக் த்ரூ வந்து சினிமாவில் பொறுத்தவரைக்கும் வந்து டைம் எடுக்கும் பிரதர், ஆனால் அது கிடைக்கும்போது சுனாமி மாதிரி வரும், அது பெரிய பெருசாக நீங்கள் ஜெயிச்சிடலாம், எல்லாரும் பார்த்து பேசுகிற மாதிரி ஆகிடலாம். ஸோ காத்திருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஷா அவர்கள் வந்து இன்னைக்கு இந்தியன் சினிமாவை கொண்டாடுது. 8 வருஷம் முன்னாடி அவ்வளோ பெரிய ஹீரோ இல்லை கன்னட சினிமாவில், அவரும் வந்து ஒரு சாதாரணமாக தமிழ் படத்தினுடைய ரீமேக்கெல்லாம் நடிச்சிருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிரேக் கிடைக்குது அவருக்கு, அந்த படம் வெற்றி அடையுது, அதுக்கு பிறகு கேஜிஎஃப் வருது, அதுக்கு பிறகு கேஜிஎஃப் டூ வருது. மிகப்பெரிய இன்னைக்கு இந்தியன் சினிமாவை கொண்டாடுற இயக்குனராக யஷ் மாறுறாரு. இப்படி தான் சினிமா எப்போ எவரை கொண்டு போய் உச்சத்தில் வைக்கணே தெரியாது, நம்மெல்லாம் உழைச்சிட்டு இருக்கணும். சினிமா பொறுத்தவரை வந்து இது வந்து நம்ம உழைச்சிட்டே இருக்கணும், அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. நம்ம வந்து நல்ல முயற்சிகளை கொடுக்கணும், நல்ல திறமையான படங்களை கொடுக்கணும், நம்ம அருமையான படங்களை கொடுக்கணும். அதுவாக ஆடியன்ஸும் சரி சினிமாவும் சரி நம்மளை கொண்டு போய் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிடும். ஸோ அப்படி ஒரு நல்ல முயற்சியாக இந்த கிரிமினல் படம் இருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படம் நல்ல கண்டென்ட்டாக இருக்கிறதோட்டு தான் இவ்வளோ நம்பிக்கையோட கமலம்மா அவர்களும் அவருடைய மகனும் சேர்ந்து பல மொழிகளில் நம்மளுக்கு இந்த படத்தை கொண்டு வராங்க. கண்டிப்பாக எனக்கு இந்த கண்டென்ட் மேலே நம்பிக்கை இருக்குது. வெகு விரைவில் நீங்கள் படம் ரெடியானே காமிங்க மகேஷ், அந்த ஹோல் டீம், சசின், எல்லோருமே நம்பிக்கையோடு பண்ணுறீங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபி ஒரு நைட்டில் எடுத்திருக்கீங்க, உங்கள் பேர் நான் மிஸ் பண்ணிட்டேன், கிரண். கண்டிப்பாக வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி ஒன் நைட்டில் எடுக்கப்பட்ட படம் பெரிய, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழில் கைதின்னு ஒரு படம் வந்தது, கைதி வந்து ஒன் நைட்டில் ஃபுல்லாக எடுத்து ஒரு சூப்பரான படம் வந்தது. இப்போ அடுத்ததாக June 3rd வர படமும் அதே மாதிரி தான் ஃபுல் நைட்டில் எடுத்திருக்காங்க. நம்முடைய கமல் சார் இதில் நடிப்பில் விக்ரம் படமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் நைட்டில் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி ஆனால் நைட்டில் எடுத்த மாதிரி உங்கள் படம் தெரியல கிரண், நிறைய லைட்டிங்கும் சரி உங்களுடைய மேக்கிங்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எதிர்பார்க்குறோம் ஒரு பிரமாதமான படமாக தி கிரிமினல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். கிரிமினல் அப்படின்ற படம் வந்து ஏற்கனவே மகேஷ் பட்டினோட டைரக்ஷனில் இந்தியில் வெளியே வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு டைட்டில்.
ஸோ அந்த டைட்டிலுக்கு நீங்கள் ஜஸ்டிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழில். ஸோ வாழ்த்துக்கள் இந்த குழு. அடுத்த கட்டமாக நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணும்போது இன்னும் பிளான் பண்ணி இன்னும் நிறைய பேரை இன்வைட் பண்ணுங்கள், படத்தை காமிங்க, நிறைய இயக்குநர்கள் காமிங்க, ஆறுமுகம் நிறைய பேர் காமிச்சு அவங்களெல்லாம் வரவழைச்சு இன்னும் பிரம்மாண்டமான ஒரு விழாவாக நம்ம பண்ணுவோம். அண்டு என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கும். அண்டு கவிதா மேம் நல்லா ஹோஸ்ட் பண்ணி இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க, ரொம்ப நன்றி. அண்டு ஒரு சின்ன படமாக இருந்தாலும், அதாவது ஒரு புது குழுவாக இருந்தாலும், இப்போ இங்கே வந்து சப்போர்ட் பண்ண எல்லா மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த மாதிரி புது புது டீம் எல்லாருமே மீடியா சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா பெரிய படத்தை சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரீச் ஆகிட்டே இருக்கும், அதுக்கு வந்து பெரிய லெவலில் நீங்கள் கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி அப்கமிங் டீமுக்கு மீடியா வந்து ஊடகங்கள் எல்லோருமே சப்போர்ட் பண்ணணும் தான் உங்களை கேட்டுக்கிறேன். எல்லோருமே வந்து சப்போர்ட் பண்ணால் தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். இப்போது சினிமா பொறுத்தவரையும் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன், நல்ல கண்டென்ட்டாக இருந்ததுன்னா பயப்படே தேவையில்லை. ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து இன்றைக்கி தேர் வெயிட்டிங் ஃபார் வெரி ஸ்ட்ராங் கண்டென்ட். நல்ல ஸ்ட்ராங்கான கண்டென்ட் தான், யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க. அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு புது ஜானரில் ஒரு நல்ல கண்டென்ட் இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மே இந்த படத்தை வாங்கி மிகப்பெரிய லெவலில் பிஸ்னஸும் கொடுத்து நம்மளுக்கு வந்து உலக லெவலில் பெரிய ரீச் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் உருவாக்கியிருக்கு. ஸோ நம்ம திரையரங்களை தான் போய் ரிலீஸ் பண்ணி சின்ன படங்களை வந்து கலெக்ஷன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா திரையரங்களை வந்து இப்போது சின்ன படங்களுக்கு ஆடியன்ஸ் வருவங்கலாம் கேட்டிங்கன்னா பெரிய டவுட் தான். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது பெரிய பெரிய பட்ஜெட் படங்களும் கிராண்டான படங்களை திரையரங்கில் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் சிறு பட்ஜெட் படங்கள், நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் படங்களை நாங்கள் உடனே வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இந்த படம் உருவாக்கி தரணும்னு எதிர்பார்க்குற இந்த தயாரிப்பாளருக்கு ஆர்வமும் அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு சூப்பரான படமாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து ரிலீஸ் முன்னாடி ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணி அந்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்து நிறைய படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் இங்கே வந்திருந்தது அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏன்னா ஒரு யங் டீம் கன்னடா இண்டஸ்ட்ரியிலேருந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. பர்டிகுலராக ஐ டு கங்க்ராச்சுலேட் கமலம்மா, த ப்ரொடியூசர் ஆஃப் தி ஃபிலிம். மேடம் கொஞ்சம் எழுந்துங்க, நீங்கள் எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா ப்ரொடியூசர் மேலே வந்திருக்கணும். ஷீ டின் கம், மதர் ஆஃப் மகேஷ். கமலம்மாவுக்கு வாழ்த்துக்கள், மேலே வாங்கம்மா. உங்கள் படம் நீங்கள் மேலே இருக்கணும். மகேஷ், ப்ளீஸ் பிரிங் யுவர் மதர் டு தி ஸ்டேஜ். தன் மகனை லான்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு அம்மா அவங்க படத்தை வந்து இந்த கமலா ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்ற பேரில் இப்போது தி கிரிமினல் அப்படின்ற படத்தை வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு முதல் முறையாக ஒரு படம் பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு முதல் படத்துலேயே 5 மொழிகளில் நம்மளுக்கு இந்த படத்தை கொண்டு வராங்க. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சி. மேடம் கமலா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். அண்டு உங்களுடைய முயற்சி வெற்றி அடையணும். உங்கள் மகனை நீங்கள் லான்ச் பண்ண நினைக்கிற உங்களுடைய அந்த முயற்சி வந்து பெரிய சக்ஸஸ் ஆகணும். அண்ட் மகேஷ் வெரி இன்ஸ்பைரிங், வெரி எனர்ஜெட்டிக் ஹீரோ. ரொம்ப பேச மாட்டேன்றாரு, ஆனால் அடுத்த மீட்டிங் வரும்போது நிறைய பேசணும். ஓகே, தமிழில் நிறைய பேசணும். அண்ட்